இதை கேட்க மறந்துட்டனே. ஏன் மாலதி, உன்னோட பையன் அவனுடைய நண்பர்களோட சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சானே, என்னாச்சு, நல்லா ஓடிட்டு இருக்கா? அது ஒரு பெரிய கதை கோயிலா. அவனால் தொடர்ந்து அதை நடத்த முடியல. அதுக்கப்புறம் திருப்பி வேலைக்கே போயிட்டான். எல்லா நண்பர்களும் திருப்பி வேலைக்கு போயிட்டாங்க. சரியா போச்சு போங்க, உங்களுக்கு விஷயமே தெரியாது போல இருக்கு. மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் சார் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 5 பேர்த்த வச்சு வேலை வாங்கினா போதும், அவங்களுக்கு பணம் எதுவும் பத்தல அப்படின்னா நிதியுதவி கவர்மெண்ட்டே செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அட, அப்படியா, எனக்கு தெரியாதே, நல்ல வேலை நீ சொன்ன. ஆனால் இன்னும் அவர் முதல்வரே ஆகாம இருக்காரே, எப்படி இதெல்லாம் கிடைக்கும்? அது சரி, உங்களுக்கு இருக்கிற வேலையில் நீங்கள் எங்கே செய்தியெல்லாம் பார்க்குறீங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்க. வர ஏப்ரல் 6 தேர்தல் நடக்குது இல்லையா, உங்கள் தொகுதியில் போயிட்டு ஓட்டு போடுங்க. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சின்னம் டார்ச் லைட் எங்கே இருக்குன்னு பார்த்து ஓட்டு போட்டு வாங்க. அவசரத்தில் எதையாவது குத்திட்டு வந்துடாதீங்க, சரியா?